ஈரோடு மாவட்ட ஆவின் பால் பண்ணை மற்றும் ஆவின் ஜங்ஷனில் முறையாக பதிவேடுகளை பராமரிக்காத இருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். சித்தோட்டில் செயல்பட்டு வரும் ஆவின் பால் பண்ணையில் நள்ளிரவு பால்வளத்துறை அமைச்சர் நாசர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது உள்ளூர் மக்களுக்காக விற்பனை செய்யப்படும் பால் பாக்கெட்டுகள் குறித்து எந்த பதிவேடுகளும் இல்லை. இதுகுறித்து செயற்பணியாளர் ரவிச்சந்திரனிடம் கேட்டபோது அவர் அலட்சியமாக பதிலளித்ததாக தெரிகிறது. மேலும் ஆவின் ஜங்ஷனில் சரக்கு இருப்பிற்கும் ரொக்கத்துக்கும் சுமார் 21,000 ரூபாய் வித்தியாசம் இருந்ததையும் அமைச்சர் நாசர் கண்டறிந்தார். இதனால் அதிருப்தி அடைந்த அவர் துணை மேலாளர் சையத் முஸ்தபா மற்றும் செயற்பணியாளர் ரவிச்சந்திரன் ஆகிய இருவரை தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார்.